தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் 4 வாரத்தில் தீர்ப்பளிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடகா சார்பில் அரசு வக்கீலாக பி.வி. ஆச்சாரியா வாதாடினார். இவ்வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இந்நிலையில் வக்கீல் பி.வி. ஆச்சாரியா எழுதியுள்ள தனது சுயசரிதையில் சொத்து குவிப்பு வழக்கில் தனக்கு பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன என்று குறிப்பிட்டிருந்தார். இதை மேற்கோள் காட்டி தமிழகத்தைச் சேர்ந்த பி. ரத்னம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ரத்னம் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாகி சந்திரகோஸ், அமிதவராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தனது வாதத்தை முன்வைக்க வந்தார். ஆனால் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இத்தனை நாட்களுக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க காரணம் என்ன என்று மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள், ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அடுத்த 4 வாரத்தில் தீர்ப்பு வெளியிடப்பட உள்ளது என்றும், அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்.